இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் வந்து என்னது அப்படின்னா, என் பிள்ளைங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு, ஒரு வாரமாக கொஞ்சம் டயர்டாக இருக்கிறாங்க, நான் கூட அப்படி தான் இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து கொள்ளு ரசமும் கொள்ளு துவையலும் எப்படி பண்ணலன்னு பார்ப்போம். இது வந்து ரொம்ப சளி பிடிச்சவங்க வந்து சாப்பிட்லாம், வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதை சாப்பிட்லாம். வாங்க இந்த கொள்ளு துவையலும் கொள்ளு ரசமும் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ள பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது இதில் கல் இருக்கும் ஸோ நான் நல்லா எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண, லைட்டாக கழுவிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ துவையல் பண்ண போகிறோம். துவையல் பண்ணதுக்கு இந்த கொள்ளு வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணக்கப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு இதே மாதிரி ஷைனிங்காக வந்து பொறிச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து தேவைப்படுற அளவு வந்து ரெண்டு பூண்டு பல், ஒரு பிஞ்ச் வந்து பெருங்காயம், அப்புறம் தேங்காய் பல், ஒரு மூணு சின்ன வெங்காயம் அந்த மாதிரி போட்டுக்கிட்டு அது எல்லாத்தையும் வறுத்துறணும். சில்லி வந்து நம்ம காரத்துக்கு தக்கன வந்து எத்தனை வேணுமோ போட்டுக்கோங்க. தேவைப்படுற அளவு உப்பு போட்டுட்டு ஒரு பிளெண்டரில் போட்டு இதை அரைக்கிறோம். உரைச்ச உடனே நல்ல இந்த மாதிரி கோர்ஸாக வந்துடும், நல்லா வாசமாக இருக்கும் இந்த துவையல். இது வந்து உங்கள் பெல்லி ஃபேட் ரெடியூஸ் பண்ணணும், சளி குறையணும் அப்படின்னா அதை நீங்கள் சாப்பிடலாம். அது முக்கியமாக இந்த காய்ச்சல் காஃப் வந்தவங்க சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அடுத்தது ரசம் வைக்க போகிறேன். ரசத்துக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ப்ரெஷர் குக்கரில் வந்து ஒரு தக்காளி போட்டு அந்த கொள்ளு வறுத்த கொள்ளை வந்து போட்டு நான் வந்து ப்ரெஷர் குக் பண்ணி ஒரு 2-3 விசில் வச்சோன்னா நல்லா வந்து மேஷ் பண்ணி இந்த தண்ணியோடு வந்துடும். அந்த தண்ணியை எடுத்து தான் நம்ம ரசம் வைக்க போகிறோம். ஸோ இப்போ அந்த தக்காளியெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம வந்து புளி, நம்ம நார்மலாக ரசம் வைக்கிற மாதிரி மிளகு சீரகம் பூண்டு மிளகாயெல்லாம் போட்டு நம்ம வந்து தட்டிக்கிறோம். இப்போ பாருங்கள் கொள்ளு வெந்துருச்சு. இதை எடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, தக்காளியை மட்டும் எடுத்து தண்ணியோடு எடுத்து போட்டுட்டு இந்த கொள்ளு வந்து இதை வந்து தனியாக அந்த பயிர் எடுத்து சாப்பிடலாம். இல்லை நீங்கள் இதை வந்து இதை பிளெண்டரில் போட்டு அரைச்சி அந்த தண்ணியோடு கலந்து அப்படியே ஊற்றி ரசத்தில் ஊற்றி சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ நார்மலாக நம்ம வந்து ரசம் தாளிக்கிற மாதிரி கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் பெருங்காயம் கருவேப்பிலை இப்போ எல்லாம் போட்டு நம்ம வந்து தாளிக்கிறோம். தாளிச்சிட்டு நம்ம எடுத்து தட்டி வச்ச அந்த இதெல்லாம் வந்து இதில் போட்டுட்டு நம்ம வந்து இந்த புளித்தண்ணி, இந்த தக்காளி, இந்த கொள்ளு வேக வச்ச தண்ணியை ஊற்றி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கொதி வந்தோடனே, ஏன்னா இது வந்து கொஞ்சம் கொதிச்சா கூட ஓகே தாங்க, ஏன்னா ஆல்ரெடி ப்ரெஷர் குக் பண்ணியாச்சு. லைட்டாக ஒரு அந்த கொத்தமல்லி வாசம் வெளியில் வந்து ஒரு நுரக்குட்டி வரப்போ நீங்கள் அமர்த்திடணும். இப்போ இந்த கொள்ளுவை வந்து இதில் வந்து போட்டு பிளெண்டரில் போட்டு அரைச்சிட்டு நம்ம வந்து அதையும் வந்து இதில் போட போகிறோம். கொஞ்சம் அரைக்குறையாக அந்த முழு கொள்ளோட உள்ளே கடந்தாலும் அது ஒன்றும் இல்லை, சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இது வந்து உண்மையிலே வந்து ரொம்ப சளி பிடிச்சவங்க வந்து குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த ரசம் வச்சு சாப்பிட்றது நல்லது. உண்மையிலே வந்து இது ஹார்ஸ் கிராம்னு சொல்கிற மாதிரி வந்து குதிரை வந்து எப்படி வேகமாக போகும் அது மாதிரி நம்மளுக்கு கை கால் போன்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ராங் ஆயிரும். கை கால் வலி உள்ளவங்க, காய்ச்சல் வரவங்க, காஃப் இருக்கவங்க, வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்க எல்லாருமே இந்த ரசம் வந்து சாப்பிட்லாம். இது வந்து அடிக்கடி எங்கள் அம்மா வந்து இந்த மழை காலத்தில் பண்ணுவாங்க. ஏன்னா சிங்கப்பூரில் வந்து தொடர்ந்து ஹெவி ரெயின் மழை வந்துக்கிட்டே இருக்குது. என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாத்துலேயும் நான் அப்டேட் பண்ணிகிட்டு தான் இருக்கேன், இங்கே எப்படி இருக்குது வெதர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி மழை நேரத்தில் அங்கேயும் இந்தியாவிலேயும் மழை இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த மாதிரி நேரத்தில் இது மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. நான் இன்றைக்கி வந்து புடலங்காய் கூட்டு, கொள்ளு ரசம், இந்த கொள்ளு துவையல், பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் மீன் வறுத்து இன்றைக்கி நான் ஊட்டி விடுறேன். இதை முடிச்சுட்டு அவங்கள ஸ்கூலில் கூட்டிகிட்டு வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு சாப்பாடு கூட்டிட்டு போகிறேன். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் வேணும்னா டச் த பெல் ஐகான். தேங்க்யூ, பை.